இந்த வைட்டமின் சி வைட்டமின் இ இது ரெண்டுமே என்ன செய்யும்னா நம்ம உடம்பில் கொலாஜன் உற்பத்தியை சீரான அளவில் பராமரிக்கும். இதனால் நம்ம சருமமும் ஆரோக்கியமாக நல்லா பளபளப்பாக பிரகாசமாக தென்படும். அதே சமயம் தலைமுடி உதிர்வையும் கம்மி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து, இது கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இதனால தான் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் அதிக அளவில் இருக்கக்கூடிய மாங்காயை கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுக்கறது. அதே மாதிரி இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவில் குமட்டல் வாந்தியெல்லாம் இருக்கும். வாந்தி எடுக்கல அப்படின்னாலும் குமட்டல் அந்த நாசியேட்டிங் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இது எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் மாங்காயில் அதிக அளவில் இருக்கிறதுல. வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மாங்காய் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், இந்த மாங்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல மாங்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேஷ குணம் என்னென்னா மேன்கிஃபெரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடெண்ட் மாங்காயில் அதிக அளவில் இருக்குது. இந்த மேன்கிஃபெரின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டாக அளவில் பராமரிக்கும். அதாவது டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு, ட்ரைகிளிசரைட் அளவு, அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவு இதெல்லாம் அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு தேவையான ஒரு நல்ல கொழுப்பு அது. அதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் சீரான அளவில் பராமரிக்கும். இதனால் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேராமல் தடுக்க முடியும். கெட்ட கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள அந்த கொழுப்பு படியும் போது மாரடைப்பு ஏற்படும். ஏன்னா அந்த கொழுப்பு அடிக்கடி நம்ம ரத்த குழாய் உள்ளே சேர்ந்துருச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் வழியாக அந்த ரத்த ஓட்டம் சீரான முறையில் இதயத்துக்கு போய் சேராமல் இதனால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். கெட்ட கொழுப்போட அளவெல்லாம் கரெக்டான அளவில் இந்த மாங்காய் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரவங்களுக்கு நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பராமரிக்க முடியும். இதனாலையும் பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். கூடவே மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்தும் மாங்காயில் அதிகமாக இருக்குது. இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம் ரெண்டுமே பார்த்தா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். அதாவது பிபி எப்பவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். ரத்த அழுத்தம் சீரான அளவில் இருந்துருச்சு அப்படின்னாலும் இதய முறுப்பு எப்பவுமே ஆரோக்கியமாக செயல்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். ஏன்னா ஹை பிபி இருந்தாலும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிற்காலத்தில் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த மாங்காய் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால முதல்ல இதய முறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா லியூட்டின், ஜியாசாந்தின் அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ரெண்டு வேதிப்பொருளை என்ன செய்யும்னா கண்களை நல்லா ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும், கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கும். மாலை கண் நோய் அப்படின்ற நைட் பிளைனஸ் அப்படி இல்லைன்னா க்ளௌக்கமா இல்லை கேட்ராக்ட் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி கண் பார்வை திறனை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து இந்த லியூட்டின், ஜியாசாந்தின் அப்படின்ற ரெண்டுமே. கூடவே இன்னொரு ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்தும் மாங்காயில் அதிகமாக இருக்குது. அது என்னென்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து, வைட்டமின் இ ஊட்டச்சத்து. இந்த வைட்டமின் சி வைட்டமின் இ இது ரெண்டுமே என்ன செய்யும்னா நம்ம உடம்பில் கொலாஜன் உற்பத்தியை சீரான அளவில் பராமரிக்கும். இதனால் நம்ம சருமமும் ஆரோக்கியமாக நல்லா பளபளப்பாக பிரகாசமாக தென்படும். அதே சமயம் தலைமுடி உதிர்வையும் கம்மி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம ஸ்கின்னே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அடிக்கடி மாங்காய் அந்த சீசனில் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் மாங்காய் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் பார்த்தா ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். அதாவது நம்ம ஸ்கின்ல வந்து சீக்கிரமே வரக்கூடிய சரும சுருக்கங்களை தாமதப்படுத்தி நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங்காக செயல்படும் இந்த மாங்காய் அப்படின்றது. ஸ்கின்ல ஏதாவது மார்க் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் சீக்கிரமே இயற்கையான முறையில் மறையறதுக்கு இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கூடவே இந்த மாங்காயில் ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து, இது கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இதனால தான் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் அதிக அளவில் இருக்கக்கூடிய மாங்காயை கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுக்கறது. அதே மாதிரி இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவில் குமட்டல் வாந்தியெல்லாம் இருக்கும். வாந்தி எடுக்கல அப்படின்னாலும் குமட்டல் அந்த நாசியேட்டிங் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இது எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் மாங்காயில் அதிக அளவில் இருக்கு.
இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் மாங்காய் தொடர்ந்து அடிக்கடி எடுத்துகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் 3 கட்டத்தில் மாங்காய் கண்டிப்பாக அடிக்கடி எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த முதல் 3 தான் பார்த்திங்கன்னா மார்னிங் சிக்னஸ் ரொம்பவே அதிக அளவில் இருக்கும். இதனால் மாங்காய் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாமல் உடல் சோர்வு தெரியாமல் பார்த்துக்க முடியும். உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவும் கிடைக்கும். குமட்டல் வாந்தியெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, காலையில் எழுந்ததுமே ஒரு சிலருக்கு தலை சுத்தல் இருக்கும் இல்லையா, இந்த கிடினஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் மாங்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபோலிக் ஆசிட் சத்து அப்படின்றது கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் கிடையாது, வளர்கிற குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்து. அவங்க ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கும் இந்த மாங்காய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே சமயம் வளர்கிற குழந்தைகளுக்கு அவங்க உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகமாக்கிறதுக்கும் மாங்காய் அடிக்கடி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதே சமயம் உடல் எடை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். தொடர்ந்து மாங்காய் அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த சீசனில் சாப்பிட்றதால உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்க முடியும். அடுத்து ஒயிட் பிளட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம உடம்புல வெள்ளை ரத்த அணுக்கள் அப்படின்ற ஒயிட் பிளட் செல், இந்த WBC அளவு கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கும் மாங்காய் தொடர்ந்து அடிக்கடி நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்த்துட்டே வரணும். மாங்காய் சாப்பிட்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பற்களில் கேவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தானும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாங்காய் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் அந்த சீசனில் குறிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு பைல் ஆசிட் செக்ரேஷன் அந்த உற்பத்தியை வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டிவிடும். இதனால் பார்த்தா கல்லீரல் உறுப்புக்கு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுத்து கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பே ரொம்ப தூய்மை அடைந்து ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் மாங்காய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். நார் சத்தும் அதிகமுள்ள முக்கியமான ஒரு உணவு இது. இந்த நார் சத்து அப்படின்றது நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும், மல சிக்கல் ஏற்படாமல் கூட தடுக்கிறதுக்கு மாங்காய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் கர்ப்பிணி பெண்கள் வளர்கிற குழந்தைகள்னு எல்லாருமே மாங்காய் அந்த சீசனில் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு. தேங்க்யூ.